தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஏற்கனவே விதிக்கப்பட்ட அமலில் இருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அறிவித்த ஊரடங்கு நாளையுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமருடன் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கலந்துரையாடலில் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று தான் கோரிக்கை விடுத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளாா் பிரதமருடனான கலந்தாய்வு கூட்டத்தின் அடிப்படையிலும் உலக சுகாதார அமைப்பின் கருத்தின்படியும் குழுவின் பரிந்துரையின்படியும் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படியும் ஊரடங்கு உத்தரவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படும் காரணத்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் கட்டிட தொழிலாளர்கள் உட்பட பதிவு பெற்ற அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் குடும்பத்திற்கும் குடும்பம் ஒன்றுக்கு இரண்டாவது முறையாக ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மே மாதத்திற்கான பதினைந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம்பருப்பு ஒரு கிலோ சமையல் எண்ணெய் ஆகியவை விலையின்றி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உணவகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி பார்சல் விற்பனைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளாா் சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள் கொரோனா நோய் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள டெலிமெடிசின் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் பதிவு பெற்ற சிறந்த மருத்துவர்களைக் கொண்டு தொலை மருத்துவ முறை மூலம் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தமிழக அரசு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசால் அறிவிக்கப்படும் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி சமூக இடைவெளியை பின்பற்றி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசுக்கு முழு ஒத்துழைப்பை மக்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளாா்